ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டீ டைம் கேக் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம வீட்டில் நம்ம கூட எப்போவுமே இருக்கக்கூடிய பேசிக் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் வச்சு செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப் ரொம்ப புளிப்பில்லாத கெட்டியான தயிர், கூடவே அரை கப் எண்ணெய், நான் வந்து சன்ஃப்ளவர் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். அப்புறமா அரை கப் சர்க்கரை, இது வந்து 100 கிராம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து ஃபஸ்ட் நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் அரை கப் பால், இது வந்து காய்ச்சின பாலை ஆற வச்சு எடுத்துருக்கேன். சேர்த்துட்டு இதை மறுபடியும் ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் 1 கப் ரவை, இது வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும்ல ரவை, வறுக்காத மெல்லிஸான ரவை 1 கப், அது கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, சோடா உப்பு, 1 சிட்டிகை உப்பு, அவ்வளோதான். பேக்கிங் பவுடர்லாம் எதுவுமே தேவையில்லை. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோன்னா அவ்வளோதான், கேக் மாவு தயார். இதை வந்து ஒரு பேனில் நான் மாற்றி வைக்க போகிறேன். நான் இன்றைக்கி வந்து 8 இன்ச் ஸ்கொயர் பேன் எடுத்திருக்கேன். எந்த பேன் வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான், கேக்குக்கு மாவு தயார் பண்ணியாச்சு. இதை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 175 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் அவனை ப்ரீஹீட் பண்ணிட்டு உள்ளே வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 23-24 நிமிஷம் போல் ஆகும். வச்சிடலாம். அவன்லேருந்து வெளியே எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அதே மாதிரி அவன் இல்லாமல் எப்படி சாதாரண பாத்திரத்தில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்பவும் போல தான் ஒரு அடிகனமான பேன் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை நம்ம குக்கர் கூட எடுத்துக்கலாம். தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட், அப்புறமா மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் மிதமான சூடில் ப்ரீஹீட் ஆகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வந்து நம்ம உள்ளே வச்சிடலாம். நான் அதே அளவு வச்சு இன்னொரு பேட்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து 6 இன்ச் பேன், மூடி வச்சுட்டு கிட்டத்தட்ட 28-30 நிமிஷம் போல் ஆகும் மிதமான சூடில். அதிகமான சூடில் வச்சிடக்கூடாது. எனக்கு சரியாக 30 நிமிஷம் ஆச்சு. இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு கத்தி இல்லைனா வந்து டூத் பிக் வச்சு சென்டரில் குத்திட்டு எடுத்து பார்க்கும்போது கிளியராக வரணும். ரெடி ஆயிடுச்சு. கேக்கை சின்ன சின்ன பீஸ் போட்டு சாப்பிடும்போதே அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் சின்னதாக ஒரு சர்க்கரை பாகு தயார் பண்ணி நம்ம அது மேலே சேர்க்கும் போது இன்னும் நல்லா சாஃப்டாக நல்ல மாய்ஸ்டரோட இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு பேனில் 1/4 கப் சர்க்கரை, இது வந்து 4 டேபிள்ஸ்பூன், கூடவே 6 டேபிள்ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். சேர்த்துட்டு இது வந்து ஒரு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். கரைஞ்சதுமே ஆஃப் பண்ணிடாதீங்க, 1 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சமாக எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்க்க போகிறேன். நமக்கு வந்து என்ன ஃப்ளேவர் வேணுமோ நம்ம அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த ரோஸ் எசன்ஸோட வாசனை பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏலக்காயோட வாசனை வேணும்னா ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது மாதிரி நமக்கு வந்து என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அதை சேர்த்துக்கலாம். 10-12 சொட்டு போல் எலுமிச்சை பழத்தோட சாறு, நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதை வந்து எடுத்து நம்ம அப்படியே கேக் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும்போது கேக் வந்து அப்படியே எல்லாத்தையுமே உள் வாங்கிக்கும். இந்த மாதிரி சர்க்கரை பாகு வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்க்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டே கேக் பண்ணுறப்பவே இன்னும் கொஞ்சம் சர்க்கரை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து இனிப்பு சரியாக இருக்கும். இப்போது கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டோன்னா சரியாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக பீஸ் போட போகிறேன். அப்போ வந்து நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ ஒரு அந்த சுகர் சிரப்லாம் நம்ம சேர்த்தோம்ல, அதனால அவ்வளோ டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியுது. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.